உணவை எப்படி மருந்தாக மாற்றுறது? சாப்பிடும் பொழுது நமது கவனம் சாப்பாட்டில் இருந்தால் அது மருந்து. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் பிஸ்னஸ்ஸு, குடும்பம், வேறு ஏதாவது நினச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாதுங்க. அதனால் சாப்பிடும் பொழுது கவனத்தை சாப்பாட்டில் வைங்க, வேறு எதுவுமே நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்களே, உணவு மருந்தாக மாறுங்க. உடனே சில பேர் கேட்குறாங்க, அது எப்படிங்க, வாய் தானே சாப்பிடுது, வயிற்றுக்குள்ளே தானே போகுது, மூளைக்கு என்ன வேலை கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், பதில் சொல்கிறேன். சாப்பிடும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஜீரணம் சுரப்பி தான் சுரக்கும், சாப்பாடு ஜீரணம் மட்டும் சுரக்காது. நிரூபிக்கிட்டா உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜிலேபி நான் கொடுக்க போகிறேன். இப்போது வெண்ணெயில் ஊறின ஜிலேபின்னு வச்சுக்கங்களேன், எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், உங்கள் எல்லாத்துக்கும் நான் வெண்ணெயிலேயே ஊறின ஜிலேபி கொடுக்க போகிறேன். எல்லோரும் கற்பனை பண்ணுங்க, நீங்கள் ஜிலேபி எவ்வளோ இனிப்பாக இருக்கும், வெண்ணெயிலேயே ஊறின பட்டர் ஜிலேபி. எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்லும் பொழுதே பல பேத்துக்கு எச்சில் ஊறிச்சா? ஏன் ஊறிச்சு? ஏன்னா வெண்ணெய் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், ஜிலேபி ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அப்போது நம்ம ஏற்கனவே ஜிலேபி வெண்ணெய் சாப்பிட்டனால அதை பற்றி நினச்சோன்னே, மூளை நினச்சோன்னே எச்சில் ஊறுதா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட பேர் சொன்ன வந்து எச்சில் ஊறுதா? ஏன் ஊறுது? அப்போ மூளை எதை பற்றி யோசிக்குதோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி உடம்புல சுரக்குங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை கவனிக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எந்த உணவை சாப்பிட்றோமோ அதையே நினச்சிட்டு சாப்பிட்டா அந்த உணவு அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக மாறி, அது பிரசாதமாக மாறி, நோயை குணப்படுத்துகிற மருந்தாக மாறி எல்லா வியாதியும் குணப்படுத்துக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க.